சாவிகளின் பூட்டு. கம்ப்யூட்டர்கள் உதவியுடன் ஏவிய ராக்கெட் கடலில் ஓய்வெடுக்கப் போகிறது. வானிலை அறிக்கையை பொய்யாக்கி சமயங்களில் புயல் திசை மாறுகிறது. முட்டையை கோழியாக்கும் வித்தை அத்துப்படி என்றாலும் தெரியாமலே இருக்கிறது முட்டை உருவாக்கும் சூட்சமம். உயிர்காக்க 1000 மருந்துகள் எனினும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறன சாவுகள். சாவிகள் ஏராளம் கண்டறிந்துவிட்டான் மனிதன், இருந்தும் பூட்டை புரிந்து கொள்ள முடியாததான் பரிதாபம். கை, உள்ளங்கை, வயல்வெளியில் குத்தி நிற்கும் பனை விரல்கள், வியர்வை நதி பாயும் ரேகை வாய்க்கால்கள், குன்றாய் உயர்ந்து நிற்கும் உழைப்பெண் காய்ப்புக்கள், நிகழ்காலம் பல்லிழிக்க எதிர்கால கண்ணாடி என்றார்கள். யாரவர்? அவள் ஒரு கதையல்ல, அவள் ஒரு கவிதை. முடிந்த உறவல்ல, தொடரும் உணர்வு. அலைக்கடலில் சிறிய தோணி, நதித்துறையில் புதிய பாணி. நல்ல உள்ளம் நாடி இல்லந்தேடி வருகிறாள் இனிய நற்புத்தாண்டு. ஞாயிறு போல் எங்கு அவதரித்து ஞானத்தை நீ வாழ வைத்து, தஞ்சை கோவில் சிற்பம் போல் ஒரு முத்திரையை நீ பதித்து விட்டாய். உள்ளமெங்கும் பொங்கும் ஆசை இன்று தங்கரதம் ஏறியது. மயில்களின் இறகினில் வண்ணங்களும் நீதானாம், குயில்களின் கவிதையில் இசையென வந்ததும் நீதானாம். என் அப்பா எங்கும் உள்ளாயோ இறைவா. ஊதல், பலூன் ஒரு அதிசயமான பிறவி. ஊதாவிட்டால் இருக்கும் இடம் தெரியாது, ஊதிவிட்டால் தன்னை தவிர வேறொன்றும் தெரியாது. பிறகென்ன, ஊதி ஊதி பெருத்து கொண்டே போக வேண்டியதுதான். உலகளவில் வீங்குவான் என்ற வீரார்ப்பு, பட்டென ஒரு நாள் உடையும் வரை. இடம், நிலம் பிரிப்பதில் சண்டை, அனைவருக்கும் சமமாக இடம் கிடைத்தது சுடுகாட்டில். மொழி, மொழி புரியவில்லை இறுதியாய் என்ன சொன்னது? வெட்டப்பட்ட ஆடு. மரம், மரத்தோடு ஒரு போட்டோவும் நான் சேர்த்து எடுக்கவில்லையே. உலகத்தில் ஒரு மூலையில் ஒரே ஒரு மரம் மட்டும் தனித்து நிற்கிறது என்று யாராவது சொல்லியிருந்தால் விடுப்பு எடுத்து பயணத்து போய் பார்த்து அருகில் சென்று நின்று கலர் போட்டோ எடுத்து வீட்டின் வரவேற்பறையில் மாட்டிருப்பேனோ என்னவோ. பென்சில், பென்சிலை சீவிக்கொண்டிருந்தார், சீவிக்கொண்டே இருந்தார். கைப்பிடித்து தடுத்தேன். கொஞ்சம் கூர் மங்கித்தான் இருக்க வேண்டும், இல்லையே எழுத முடியாது. காகிதத்தை கிழித்து கொண்டு அப்பால் சென்றுவிடும் என்றேன். காகிதத்தை கிழிப்பதே என் நோக்கம் என்று கூர் சீவிக்கொண்டே இருந்தார் பென்சில் முடியும் வரை.